வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்து அளிப்பவர் நினைவு தூவி அளிக்கப்பட்டதை கண்டித்து ஐக்கிய நாடுகள் அவை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்க பெற்றிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சிங்கள பேரினவாத அரசினால் இடித்து அளிக்கப்பட்டதை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இக்கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளே அமைந்திருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன அழிப்பு சிங்கள பேரினவாத அரசு இடித்துடைத்ததை கண்டித்து மாணவ சமூகம் மக்கள் அதிரடியாக போராட்டத்தில் குதித்தனர் தாயக உறவுகளுக்கு வலுச்சேக்கும் வகையில் புலம்பெயர் நாடுகளிலும் இளையோர்கள் சமூக வலைத்தளங்களில் தாயக நிலைமையை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள் அந்த வகையில் இன்று ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்கள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதாதைகளை தாங்கிய வண்ணம் சிங்கள பேர்னவாத அரசை கண்டிக்கும் முகமாக நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களால் கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தமது முழுமையான ஆதரவை தாயகத்தில் போராடும் மாணவ சமூகத்திற்கு வழங்கும் உணர்வோடு தமது கடும் குளிரையும் பாராமல் போராட்டத்தில் ஈடுபட்டமை முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை உடைப்பதற்கு பொறுப்பாளிகளாயிருந்த அனைவரும் அதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் உடனடியாக நினைவு தூபி மீள நிர்மாணிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யுத்த நினைவு தூவி உடைக்கப்பட்ட நிகழ்வு காட்டு பிராண்டித்தனமானதும் நியாயமாக சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானதும் அல்ல இது அனுமதியின்றி கட்டப்பட்டது என்றும் அதன் காரணமாக அது அகற்றப்பட வேண்டியோட கூறுவது இந்த மிளைச்சத்தினத்தை இன்னும் மோசமாக்கும் செயலாகும் யுத்த நினைவுத் தூவிகளுக்கு உள்ளூராட்சி சபைகளின் கட்டட அனுமதி தேவையில்லை அப்படி இல்லை என்றால் வடகிழக்கு முழுவதும் இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் யுத்த நினைவுத் தூவிகளுக்கு உடைக்கப்பட வேண்டும் இப்படியான தூவிகள் கிளிநொச்சி ஆணிரவு புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலும் முல்லைத்தீவில் பல இடங்களிலும் உள்ளன இந்த யுத்தத்தில் சில ஆயிரம் இராணுவத்தினர் மறித்தது உண்மை அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் ஆனால் வெண்ணிலடங்காத பொதுமக்களும் கொல்லப்பட்டார்களே மற்றது எப்பு போராளிகள் அவர்களை கூற வேண்டாமா யுத்தத்திலே இழந்தவர்களை ஒரு சமூகமாக கூடி நினைப்பதற்கும் துக்கப்படுவதற்கும் உதவும் வகையில் நினைவு தூவிகள் பிரத்யேகப்படுத்தப்பட்ட பொது இடமாக அமையலாம் அந்த இடம் அவர்களுக்கு விசேடமான ஒன்றாக இருக்கும் அங்கே அவர்கள் கூடி ஒருவரை ஒருவர் விசாரித்து ஆறுதல் சொல்லலாம் ஐநா மனித உரிமைகள் பேரவை காப்பால் இலங்கை விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு தமிழினத்திற்கு எதிராக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக் கூறலை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் மட்டுப்படுத்தாது அதனை அதற்கு அப்பால் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் சிங்கரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை உள்ளிட்ட அனைத்து விடயங்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூறல் அவசியமாகும் அதிலிருந்து எந்த ஆட்சியாளர்களாலும் விலகிச் செல்ல முடியாது பொறுப்பு கூறல் செய்யப்படாது நல்லிணக்கம் சாத்தியமே இல்லை இதற்கான அழுத்தங்கள் எதிர்வரும் காலங்களில் மேலும் வலுவடையும் இந்த விடயங்களை அரசாங்கத்திடம் திடமாக எடுத்து கூறும்படி அவர் எடுத்துரைத்துள்ளார் தன்னுடைய சரித்திரம் எத்தோடு முடிவடையாது ரஞ்சன் ராமநாயக்க தெரிவிப்பு தான் சிறைக்கு சென்றாலும் தன்னுடைய சரித்திரம் இத்தோடு முடிவடைய போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற வளாகத்தில் சிறைச்சாலை பஸ்ஸுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு குழுமியிருந்த ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் துரதிர்ஷ்டவசமாக உண்மை உரைக்கும் ஒருவர் தனித்திருக்கலாம் கண்டனங்களுக்கு ஆளாகலாம் அடி வாங்கலாம் இறுதியில் மரணத்தையும் தழுவலாம் ஆனால் தன்னை எதிர்க்கும் தரப்பினருக்கும் தெரியும் ரஞ்சன் ராமநாயக்க என்பவர் ஒரு கிளை என்று எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர் தன்னோடு இங்கு குறிப்பிடத்தக்கது ஜோசப் பரராஜசிங்கம் வழக்கு மை ஐவரும் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பிலான வழக்கிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் உட்பட ஐந்து பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இன்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதி டி சூசைதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டக்கிளப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்டாா் குறித்த சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட ஐந்து பேர் சந்தேகத்தின் பேரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் ஐந்து பேரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தாங்கள் கைது செய்யப்பட்டு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்ட முதலாம் இரண்டாம் எதிரிகளின் வாக்குமூலமானது சுயேட்சையாக வழங்கப்படவில்லை தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக அந்த வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேரடியாக நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு வாக்குமூலம் வழங்கியிருந்ததாக தெரிவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் செய்யப்பட்ட மீளாய்வு விண்ணப்பத்தின் பிரகாரம் குறித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததன் அடிப்படையில் இருபத்தி நான்காம் திகதி மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரின் ஒப்புதலின் பேரில் பிணை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சட்டமா அதிபர் துணைக்களம் இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்த முடியாது என மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்த நிலையில் வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுத்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா தூதரகத்திடம் விளக்கம் கோருகிறார் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை இடித்தது தொடர்பில் விளக்கம் கோரியும் அதனை மீள அமைக்க கோரியும் தான் ஸ்ரீலங்கா தூதரகத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளேன் என பிரித்தானியாவின் மிச்சம் பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள காணொலி செய்தியில் தமிழ் மக்களுக்கான செய்தி இது இரண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவுகூறும் நினைவு தூபியை ஸ்ரீலங்கா அரசும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகமும் இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடித்துள்ளது இது தொடர்பில் கடந்த வாரம் பெருமளவான தமிழ் மக்கள் தமக்கு மின்னஞ்சல்களை அனுப்பியிருந்தனர் நினைவாலயங்கள் எல்லோருக்கும் முக்கியமானது அதுவே எமது வரலாற்றை அறிய முக்கியமானது முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்தது தொடர்பில் விளக்கம் கோரியும் அதனை மீள அமைக்க கோரியும் தான் ஸ்ரீலங்கா தூதரகத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் நீதி கோரி கடந்த வருடங்களாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்த அவர் இந்த விவகாரங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் for their role in killing thousands of their own people, Tamil civilians, at the end of the Civil War. They have placed their closest allies in senior government positions, including military commanders accused of war crimes and politicians accused of corruption, violence and common criminality. And just this weekend I received thousands of emails from shocked and frightened members of the Tamil community following the destruction of the Mullikawal Tamil Genocide Memorial Monument at the University of Jaffna an act that completely undermines the process of truth justice and accountability that would set Sri Lanka on a path to lasting peace But it is how the UK responds to the ongoing injustice in Sri Lanka and in support for democracy, human rights, and the rule of law that will speak volumes for our leadership role on the international stage. The 46th session of the UN Human Rights Council will take place in March, and so I ask the Minister what preparations the government is making to ensure that a new resolution is agreed on this issue. A resolution that would maintain human rights monitoring by the Office for the High Commissioner for Human Rights, a resolution that would mandate a mechanism to gather, preserve, and analyse evidence for future investigations and prosecutions that build on the work of previous UN investigators, and a resolution that would call upon the Office for the High Commissioner for Human Rights to prepare a report on options for international action. for the promotion and protection of human rights, justice and accountability in Sri Lanka. செய்திகளிலினி இந்திய செய்திகள் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் இன்று ஐம்பதாவது நாளை எட்டியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி வரும் விவசாயிகளை அப்புறப்படுத்த கோரி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி எஸ் ஏ ஃபோபர்ட் தலைமையிலான அமர்வும் முன்னேற்று நடைபெற்றது சர்ச்சைக்குரிய மூன்று வேளாண் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் நேற்று உத்தரவிட்டது அதே நேரத்தில் இந்த சட்டங்களை ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்கு ஒரு குழுவும் சுப்ரீம் கோர்ட் நியமித்துள்ளது சுப்ரீம் கோர்ட் அமைத்த குழு முன் ஆஜராக மாட்டோம் அதே நேரத்தில் பதினைந்தாம் திகதி மத்திய அரசு நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்போம் என விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் ஐம்பதாவது நாளாக விவசாயிகள் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையே காஞ்சிபுரம் அருகே உள்ள பல்வேறு கிராமங்களில் வேளாண் சட்ட நகலை எரித்து விவசாயிகள் போகி பண்டிகை கொண்டாடினர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்தரமேரு வேளாண் சட்ட நகல்கள் எரித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் ஜோ பைரன் பதவியேற்க முன்னர் நாடு முழுவதும் ஆயுத போராட்டங்கள் புலனாய்வுப் பிரிவு எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்க முன்னர் நாடு முழுவதும் ஆயுத போராட்டங்கள் இடம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க புலனாய்வுப் பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது ஜனாதிபதியாக ஜோ பைடன் எதிர்வரும் இருபதாம் திகதி பதவியேற்கவுள்ளார் இந்த பின்னணியில் அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களிலும் ஆயுத போராட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவு எச்சரித்துள்ளது எனினும் தான் பதவியேற்பதற்கு அச்சப்படவில்லை என ஜோ பைடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்